நீங்க வேற ஆளுவல் எல்லாம் இருக்காங்களா? ஆளுவல் எல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு வராங்களா? நம்ம பண்றோம், ஆளுவலே கொஞ்சம் வச்சுதான் பண்ண முடியுது. ஆளு கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு ஆளுவலாம் அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியல. இதே பாத்தீங்கன்னா நடவு ஆளுவலுக்கு எல்லாம் வெளியில இருந்து எல்லாம் ஆளு வந்துடுறாங்க. இப்ப வடநாட்டு ஆளுவல் எல்லாம் வந்து நடவு நடுறது, களை எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் குத்தகை மாதிரி பேசி பண்ணி கொடுத்து போயிடுறான். ஆனா அவன் பயங்கரமா வேலை செய்யறானுங்க. நம்மளே வந்து அந்த அளவுக்கு வச்சு தமிழ்நாட்டு பசங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்க. வட இந்தியர்கள் வந்து நல்லா வேலை செய்யறாங்க, நல்ல பயங்கரமா வேலை செய்யறாங்க. இது வந்து ஒரு பெரிய இல்ல, நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நண்பர்களே. அதாவது வட இந்தியர்கள் வந்து நிறைய வேலை செய்யறாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நான் நடவு நாட்டா அடுத்தது அறுவடை தான், களைக்கொல்லியா தண்ணியவே பயன்படுத்திடுவோம். ஒரு மாடு மேய்க்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து மாட்டை ஒரு ஆளே மேய்ப்பான். 200 ஆடு 200 மாடு 300 மாடு மாடு ஓட்டி விட்டா போய் மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு இந்த கொட்டா மரையெல்லாம் கட்டிக்கிட்டு சாணி அழிக்கிட்டு புழுக்க அழிக்கிட்டு எல்லாம் நிற்கிறது இல்லை. பரன் மேலே ஆடு வளர்க்குறதுலாம் இல்லை. ஆடுன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா 300 ஆடு 400 ஆடு ஒரு ஆள் ஆட்டு ஓட்டிட்டு போவான், மேயிற வரைக்கும் மேயும். கோழி வளர்த்தா வீட்டு கூட கோழி இருக்கும், யாரும் கோழி தீவனா அதுக்கு தடுப்பு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. மாடுன்னு சொன்னால் 100 மாடு 200 மாடு நெல் நட்டா ஏக்கர் கணக்கில், வேலி கணக்கில் நலம்பாங்க. ஒரு ஜமீன்தார், மிராசுதார், பண்ணையார் எல்லாமே தானாகவே வளைஞ்சு கொட்டிச்சிங்க. மழை பெஞ்சுன்னா வரப்பு உயரமாக தூக்கி நெல், வேலையே செய்கிறது இல்லை. சோறு திங்கிறவனை பார்த்தீங்கன்னா தெண்ட சோறுன்னு சொல்லுவான். சும்மாவே சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் மட்டும் படுத்து தூங்குவாங்க, நல்லா தின்ன தூங்கி பயிலுவாம்மா. அவ்வளோ சுகவாசியாக வாழ்ந்துவான், தேவையில்லாத வேலையே செய்கிறது இல்லை. எதுக்குடா தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு நிற்கணும்னு கேட்பான். அந்த மாதிரி வேலை செஞ்சு சுகத்தை அனுபவித்து வர்றவனுக்கெல்லாம் தின்ன வச்சு வீடு கட்டின ஊருங்க இது. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வரவன் வரவெல்லாம் போய் படுத்துக்கலாம், வீட்டுக்காரனும் வேணாம் படுத்துக்கலாம், கதவை சேர்த்துட்டு உள்ளே போயிடுவான். வழிபோக்கு போகிறவனாம் போய் படுத்து கிடந்துட்டு போவான். ஊருக்கு ஊர் சத்திரம், சும்மா சோறு வேணா போய் சாப்பிட்டுக்கலாம். திருவள்ளுவனே எழுதுறான், குடும்ப மணி நீ வாழறதே வரவன் போகிறவனுக்கு சோறு போடணுண்டா, அதுக்காக தாண்டா விவசாயமே செய்யணும். விவசாயம் செய்யறதே சோறு போடுறதுக்காக, போகிறவன் வரவனுக்காக, அதுக்காக தான் குடும்பமே பண்ணுறேன். இல்லாட்டா சன்னியாசியாக போயிடலாம், இல்லாட்டினா ஆடு மாடு மாதிரி கிடைச்சது திட்டு போகலாம். ஊரை பத்திரமாக வச்சுக்கணும், உலகத்தை பத்திரமாக வச்சுக்கணும். அதுக்கு வேலை செய்யாமல் செத்து வேலை செய்கிற வேலை செய்கிறங்கிற பேரில் செத்து செத்து வேலையின் பராலே செத்து அழியாமல் சுகமாக வேலை கூட இருக்கணும், எல்லாமே சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்தையினோம், சொல்லி கொடுத்தேனும். அவனை அதில் போட்டு 24 மணி நேரமும் நீ ராத்திரி 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6:30 வரைக்கும் ஏந்திரிக்காமல் வேலை செய்யணும், உட்காராமல் வேலை செய்யணும், உனக்கு பணத்துக்காகவே வேலை செய்யணும்னா மன உற்சாகத்துக்காக வேலை செஞ்ச இளைஞர்களை கூப்பிட்டு அடிமை வாழ்க்கை மாதிரி நீங்கள் வச்சுட்டு வேலை வாங்கினா எவன் வேலை செய்வான்? இன்றைக்கும் ஒன்றுமே இல்லாமல் டூ வீலரில் சுற்றி வர சொல்லுங்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் டூ வீலரில் சுற்றி வர்றதுன்னா காதல் வாகனத்தில் வர்றது மாதிரி போயிட்டே இருப்பான். அவடைய காற்று மேலப்பட்டதுன்னா அப்படியே உரசிக்கிட்டு பறவை போகிறது மாதிரி போவான். அவ்வளோ சுகமாக வாழ்ந்தவங்க. விவசாயம்னா அவனுக்கு கஷ்டமே கிடையாது, தானாகவே விளைஞ்சு கொட்டோம். ஆடு மாடுனா தானாகவே பால் கறந்து ஊற்றும். விரால் மீன் முட்டி இருக்குங்க குளத்தில், எருவு மாடு போய் படுத்து கிடந்திருக்கு, விரால் மீன் வந்து இடிச்சிருக்கு எருவு மாட்டு மடியில். மாடு கரையில் ஏறி நடந்து போகுது, பால் ஊற்றிக்கிட்டே போகுது, கண்ணுக்குட்டி தான் முட்டுதுன்னு கம்பம் எழுதுறான். விரால் முட்டை கன்று என்று நினைத்து வீதி வரை பால் சொரியும் வெண்ணெய் நல்லூர். அப்படி தின்னு செழித்து கொழுத்து வளர்ந்த பூமிங்க, அறிவின் உச்சத்தில் வாழ்ந்த பூமி. அவனோட கூப்பிட்டு அடிமை வாழ்க்கை வாழுங்கடா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் சோத்துக்கு மட்டும் வேலை செய்யுங்கடா, அல்ல இந்த சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யுங்கடா, இந்த மாதிரி தாண்டா உலகம் என்ன சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமே, அடிமையாக ஆண்டு முழுவதும் எங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னா எவன் உழைப்பான்? தமிழ்நாட்டு இளைஞர் அந்தமாரி உழைச்சதே இல்லை. மீண்டும் தமிழர் தமிழ் இளைஞர்கள் எழும்புவார்கள். வேலை அவங்களுக்காக பூமி வேலை செய்யும், வாத்து வேலை செய்யும், மழை வேலை செய்யும், மண் வேலை செய்யும். மண்ணை பெய்கிற தண்ணியை மரியாதையாக சேர்த்து வச்சுட்டு நில்லு, அடுத்த வருஷம் வரைக்கும் பூமிக்கு ஈரம் வேணும் அப்படின்னு ஒரு தடவை வரப்போ உயர்த்தி 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு ஆண்டாண்டுக்கு மண்ணை வேலை செய்ய வச்சவன் தமிழன். எல்லா உயிருக்காக பூமியை வேலை செய்ய வச்சவன் தமிழன். எல்லா உயிரையும் காப்பாற்றுறதுக்காக சூரியனை காற்றை எல்லாத்தையும் அந்த மாதிரி வேலை வாங்கி வாழ்ந்த இளைஞர்களை நீங்கள் வேலை வாங்கி அடிமை வாழ்க்கையில் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுற மாதிரி தள்ளிங்கன்னா எனக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளமே வேணாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரை விட்டு வேலை விட்டு நான் என் ஊருக்கு போகிறாங்கிறான். உண்மையாக சம்பாதிக்கிற வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வாழவே விரும்பலை. பணம் ஒன்றுங்கிற பேரில் நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை அடிமையாக்கி வச்சுருக்கீங்க. இல்லாட்டினா தமிழ்நாட்டு இளைஞர் எவனும் அடிமையாக இருக்க விரும்பினதே இல்லை. நன்றி, வணக்கம்.